ஹாய் மக்களை, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் கிரிக்கெட் 24 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள். நீங்கள் லைக்கை போட்டிங்கன்னா தான் கொஞ்சமாச்சு சஜஷன் போகும். ஸோ அதனால் மறந்துடாமல் எல்லோரும் லைக்கை போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஸோ ஒரு குயிக் மேட்ச் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா RC23 நம்ம விளாண்டுருக்கோம். இப்போ RC24 புதுசாக வந்திருக்குது. ஸோ குயிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் மேட்ச் தான் விளையாட போகிறோம். இந்தியா விசஸ் இங்கிலாந்து தான். ஸோ மிச்சம் எல்லாமே எப்பயும் போல வைக்கிற மாதிரி நார்மல்லே வச்சுட்டு நம்ம ஊரில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ளே 11. பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தான் இதோட கேப்டனாக இருக்கிறாரு. ஓகே, மும்பை ஸ்டேடியமில் ப்ளே பண்ண போகிறோம். இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. ஓகே, கமெண்டேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ராம் ப்ரோ தான் பண்ணுறாப்படி. ஓகே, டாஸ் போட போகிறாங்க. வழக்கம் போல் நம்ம எப்பயுமே ஹெட்டு தான் சூஸ் பண்ணுவோம்னா ஹெட்டை சூஸ் பண்ணலாம். என்ன விழுந்திருக்கு? ஓகே, நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்து சேசிங் விளாடலாம். அதுதான் நம்மளுடைய வழக்கம். கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, அதுதான் சொல்லிட்டோம்டா பவுலிங்ன்ட்டு. பரவாயில்ல ப்ரோ, ஜெர்சி கலர்லாம் பார்க்க ஜம்முன் இருக்குது, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. RC23 இதுக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம், அதை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து நான் அல்ட்ரால வைக்கல. அல்ட்ராவில் வச்சா எப்படி இருக்குன்னு தெரில. நான் மொபைலில் ப்ளே பண்ணுறதுனால என்னோடய மொபைலுக்கு அல்ட்ரா தாங்குமான்னு தெரில. சரி ஓகே, பாங்க பேக் டு த கேம். இந்த ஓவரோட ஃபஸ்ட் பால் வீச வந்திருக்கிறார் ஹர்ஷிப் சிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஒயிட்டு போகுமோன்னு நினச்சி பயந்தேன். நல்ல வேலை பிளேயர் நான் வந்துட்டார். அவனாக விட்டுருந்தானா ஒயிட்டு தான் போயிடும். ஓகே, இரண்டாவது பந்து கரெக்டாக தட்டி விட்டான். நல்ல வேலை ப்ரோ, பவுண்ட்ரி போகாது, ஏன்னா ஆள் போட்டிருக்கோம்ல. அப்படி ஒன்று இருக்குல்ல, பொறுமையாக தான் ப்ரோ அடிக்கிறாங்க. நீங்கள் தட்டி தட்டி இன்றைக்கி அடித்து இவங்க எவ்வளோ ரன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. விக்கெட்டா என்ன ப்ரோ? ஐயோ, தலைக்கு மேலே போயிடுச்சா ப்ரோ? இதெல்லாம் WCC3லாம் விக்கெட்டு ப்ரோ. ஒரு பவுண்ட்ரி அடிச்சு விட்டாங்களே. சரி ஓகே, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். பக்கத்தில் இவ்வளோ ஸ்லிப்பு வச்சுருக்கோம், ஒன்று கூட கரெக்டாக எவனுக்கும் கைக்கு போக மாட்டேன். அடிச்சிட்டான், உருண்டு தான் போகுது. இதில் சிங்கிள் ஓட்டாங்களா? சூப்பர், கட்டையாக போட்டான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க தட்டி தட்டி தான் ப்ரோ அடிப்பாங்கன்னு தோணுது. ஆ, சேர் பண்ணுறாரு பாருங்க, எல்லோரும் நல்லா லைக்கை போடுங்க, லைக்கை போடுங்கன்றார். போடு எஜ்ஜில் போட்டு போய். ஏன் அவர் பிடிக்க மாட்டாரா? ஆ, நீ பிடி அப்படின்ட்டு கையை கட்டுறாரு. தவ்விவி பறந்து பிடிக்கணும்ப்பா, என்னையா நீங்கள் அப்படின்ற. இங்கே போடுங்க. ஓகே, பிஷ்ணாய் வீச வராரு. ரெண்டாவது ஓவர், எவனா ஒருத்தனையாக விக்கெட்டு தூக்கணும் ப்ரோ. இந்த கேமு ரொம்ப நாள் ஆச்சு WCC3 ப்ளே பண்ண அளவுக்கு, இதை நம்ம ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் புதுசாக இருக்கு ப்ரோ. விக்கெட் எடுக்கிறத மட்டும் யாராவது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா நல்ல வேலை ப்ரோ, செம சேவ் ப்ரோ. வரேன், இப்படி இருக்கணும் ப்ரோ, துடிப்பான இளைஞர்கள் இப்படி தான் வரணும் டீமுக்கு. என்ன பவுலர்லாம் பறந்து பிடிக்க வேண்டியது தானே? எல்லா பாலும் இப்படி தான் ப்ரோ, பொத்தி பொத்தி தான் தட்டுறோம். விக்கெட்டா தூக்கிட்டான் ப்ரோ. கேட்சா? ம், ஆளே இல்லை அங்கே, எப்படி கேட்ச் வரும்? பவுண்ட்ரி பவுண்ட்ரி அப்படின்ட்டார். ஐயோ, பெரிய ஒயிடு போட்டேன் ப்ரோ, செத்தேன் போங்க. அவசரப்பட்டு போட்டேன் ப்ரோ, ஒயிடு போகணும்னு எதிர்பார்க்கல. காலில் ஹேய், ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு விட்டான் ப்ரோ. ஹெலிகாப்டர் ஷாட்டாக என்னன்னு தெரில. சரியால் அடி, சிக்ஸு போயிடுச்சு, போங்க. அடுத்ததாக ஓவரை வீச வராரு பட்டேல். பட்டேல் பட்டார்னு ஒரு விக்கெட் எடுப்பாரா, பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாலு சிங்கிளோட முடிச்சிட்டார் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயோ, மறுபடியும் ஒரு மிகப்பெரிய அகல பந்தே. அம்பையர் நம்மளே பார்த்துட்ருக்க குருகுரு. பெரிய அகலப்பந்தே, என்ன ப்ரோ அடிச்சு விட்டியா? இப்படி எல்லாருமே அடித்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, ஒயிடு கேன்சல் ஆகிடுச்சு ப்ரோ. நல்ல வேலை ப்ரோ, தட்டி தட்டி தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரன் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிடுறாங்க ப்ரோ. நான் பாருங்கள், அந்த சால்ட்டுங்கிற பய உள்ள 8 பாலுக்கு 16 ரன். இதில் ட்ரிங்க்ஸ் பிரேக் வேறையா? விளாட்றதே 5 ஓவர் மேட்ச்சு. டேய், அநியாயம் பண்ணுறீங்களாடா.
அஞ்சு ஓவர் மேட்ச் கூட எங்களால் தாங்க முடியாத ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் ஏ கான் கான் வருகிறார், ஒருத்தனாச்சு விக்கெட் எடுக்கிறானா பாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஆ, அங்கே பாருங்க, பறந்து பறந்து பிடிக்கிறாரு, அகலப்பந்து, அதே தான் பெரிய அகலப்பந்து ப்ரோ. டே ஒயிடு வீடு போடாமல் என்ன ப்ரோ, ரிவர்ஸ் வீப் அடிச்சு விட்டாரு. ஆஹா, இவன் பயங்கரமான ஆள் ப்ரோ. ஓகே, லாஸ்ட்டு ஃபைனல் ஓவர், பிரசித் கிருஷ்ணா வீச விரிகிறார். சிங்கிளு டபுள்ஸ் இப்படி தான் ப்ரோ அழுத்துறாங்க ப்ரோ, அதனால் பெருசாக அவங்க விளாட்றதெல்லாம் ஓவர் பாலாக காட்டணுன்ற மாதிரிலாம் இல்லை. அதான் பாதையை கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, டொக்குவாக வைக்கிறோம். இது அதே பால் தான் ப்ரோ. ஐயோ ஐயோ ப்ரோ, இங்கே பாருங்கள், செமையாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், இங்கிலாந்துக்கு அல்லு இல்லை. இங்கே பாருங்கள், அஞ்சு ஒரு மேட்சுக்கு இவங்களுக்கு தனி டிவி தண்ணி கேனு. ஆனால் ராஜபோக வாழ்க்கை தான் ப்ரோ இவங்களுக்குலாம். ஓகே, இன்னும் மூணே பால் தான், சத்தியமாக அடிக்க மாட்டேன் நினைக்கிறேன். எஸ் ஒரு சிங்கிள் போகுது, டபுள் செலுத்தலை, நல்ல வேலை. அவ்வளோதான் ப்ரோ, கடைசி பால் ப்ரோ. ஒரு பால்லையாச்சும் ஒரு மேஜிக் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டெம்பிளையாவது தெரிக்க வேண்டாமா, தூக்கி அடிச்சிருக்காப்புல விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டு ப்ரோ, ஐயாப்பா கடைசியாக ஒரு வழியாக விக்கெட் எடுத்தாச்சு. இங்கிலாந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 ரன்னுக்கு சுருட்டிட்டோன்னு நினைக்கிறேன். 38 ரன்னுக்கு சுருட்டி இருக்கோம், ஒரே ஒரு விக்கெட்டு, பரவாயில்ல ப்ரோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் இண்டியாவோட பேட்டிங் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க, ருத்ராஜ், கேக்வாட் மற்றும் ஜெய்ஸ்வால். ஜெர்சி கலர் எல்லாருக்குமே நல்லா இருக்கும், நல்லா பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டக்காரர்கள். முடிச்சிருவோம் ப்ரோ, இவங்கள மாதிரிலாம் டொக்கு வைக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. டப்பு டப்புன்னு அடித்து மேட்சை முடிக்கிறோம். ஓகேவா, அதுக்கடையில் யாராவது லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா மறந்தாலும் லைக்கை போட்டு பாருங்கள் ப்ரோ. நம்மளாம் எல்லாமே லாஃப்டர் ஷாட் தான், இவங்கள மாதிரிலாம் ஸ்ட்ரோக் வைக்கிறது புஷ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே ஃபாஸ்ட்டு பாலை அடித்து விளாசி விட்டுருக்காரு ஜெய்ஸ்வால், ஒரு பவுண்ட்ரி, அருமையான பவுண்ட்ரி ப்ரோ. சிக்ஸ் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் வரல, இந்த பால் ட்ரை பண்ணுவோம். ஓய் ப்ரோ, பந்து எங்கே ப்ரோ போச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, அவனுக்கே தெரியல பந்து எங்கே போச்சு. ஓகே பரவாயில்லை, லாஃப்டர் ஷாட் தான் ப்ரோ, என்னன்னாலும் சரி நம்மகிட்ட தான் பிளேயர்ஸ் தான், அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. தட்டி விடு, அய்யோ கேட்சா, அவுட் இல்லையா ப்ரோ, அவுட் இல்லை ப்ரோ. ஒருத்தரை பண்ணிட்டா ஒன்றும் ரன் ஓடிடலாம். அய்யோ பிடிச்சிட்டா பிடிச்சா பிடிச்சா போயிரு போயிரு போயிரு, கிழிஞ்சது, ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ரன்னு ப்ரோ இதெல்லாம், நம்ம தான் 4-6 அடிக்க போகிறோம்ல, எதுக்குடா தேவையில்லாத வேலை. ருத்ராஜ் கைக்வாட் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காப்ல ப்ரோ, அந்த வாத்து போகிறத பார்த்தா தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் எப்போ ஏற்பட்ட பிளேயரு, இவங்க ப்ரோ ரீப்ளேயில் பார்க்கலாம் ப்ரோ. தட்டி விட்டுருக்காப்ல, கேட்சு தான் ப்ரோ, ஆனால் ஏன் அவுட்டு கொடுக்கலன்னு தெரியல. ஓ, பாலை வந்து தரையில் வச்சுட்டாப்ல, கிரவுண்ட் டச் ஆகிப்போச்சு, அதனால் கிடையாது போல். ஓவர்த்துற பண்ணி அடப்பா, அது இங்கனக்குள்ள தான் விழுந்துருக்கு ப்ரோ. அங்கே பாருங்க, சார் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவுட்டு கொடுத்துட்டான். அம்பேர் ஏதோ காசு வாங்கிட்டான் ப்ரோ. சரி விடுங்க, இஷான் கிஷான் உள்ளே வந்துட்டார், அருமையான அதிரடியான ஆட்டக்காரர். இவரை வச்சு முடிச்சிருவோம் ப்ரோ, ஃபினிஷிங்கே பண்ணிடலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ரன் அவுட்டில் தான் போயிருக்கு, அதனால் அவருக்கு விக்கெட்டு கொடுக்கல ப்ரோ. என்ன எங்கேயோ போட்டு எங்கேயோ போய் வேணாம் ப்ரோ, ரன்னே ஓட வேணாம் ப்ரோ. இந்த ஒரு ரன்னாக ஓடப்போய் தான் நம்ம விக்கெட் இழக்கிற மாதிரி ஆகுது, அதனால் இதுக்கு மேலே ரன்னு இது விக்கெட்டே கொடுக்கக்கூடாது ப்ரோ. ஐ திங்க் இந்த பால் ஒரு நல்ல லாஃப்டர் ஷாட்டாக சிக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சிக்கியிருக்கு ப்ரோ, பவுண்ட்ரி, பெருமையான பவுண்ட்ரி. வந்தவுடன் விளாசி விட்டார் இஷான் கிஷன், முதல் பாலில் பவுண்ட்ரி, ரெண்டாவது பாலில் போயிருக்கோம். சரி, அருமையான அடி, யார் கையிலே மாட்டல ப்ரோ. அகைன் ஒரு பவுண்ட்ரி ப்ரோ, எனக்கு கீழே சகதி கிடக்கா, தப்பி தப்பி போகிறாங்க. ஓகே, சாம் கரன் சுட்டி குழந்தை வந்து உள்ளார் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர், இந்தியாவுக்கு எதிராக பவுலிங் பண்ண போகிறார். முதல் பந்தை வீச வருகிறார், அதான் பாலை அடித்து பயங்கரமாக ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான் ப்ரோ, சிக்ஸு ப்ரோ. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட்டு பால் த சிக்ஸு, அதுவும் சாம் கரன் சுட்டி குழந்தை ஓவரில் முதல் பாலே சிக்ஸு ப்ரோ. ரெண்டாவது பால் பரோ, எங்கே காலுக்குள்ளே வைக்கிறான் பாருங்க ப்ரோ. இன்னொரு லாஃப்டர் ஷாட் பறந்து போச்சு, கேட்சா இல்லை, நல்ல வேலை ப்ரோ. வேண்டாம் 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 வேண்டாம், அவசரமே வேண்டாம்ப்பா ப்ரோ. கணிச்சு போட்டான் ப்ரோ, கண்ட்ரோல் பண்ணிட்டார் ப்ரோ. இருந்தாலும் அடுத்த பாலையும் சிக்ஸு ப்ரோ, ஒன்றுமே செய்ய முடியாது, போங்க, துணிஞ்சு அடிக்கணும் ப்ரோ.
ஓகே பார்த்தீங்கன்னா இன்னும் 21 பாலுக்கு 13 ரன்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். ரெக்கவர் ரன் ரேட்டு வெறும் 3.71 தான். லாஃப்டர் ஷாட் தான் அப்புறம் முடிச்சிருவோம், இந்த ஓவரில் முடிச்சிருவாங்க, கவலையப்படாதீங்க. போடு வெலாசி விடு ப்ரூ, சிக்ஸா ப்ரோ இது, வேற மாதிரி. நான் கூட எங்கேயோ கேட்ச் போகுதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேங்கப்பா. டீம் இந்தியா சந்தோஷத்தில் திளைத்து சந்தோஷத்தில் தவி குதித்து கொண்டு இருக்கின்றனர். வேற மாதிரி வேற மாதிரி, அம்பையரே குஷி ஆகிட்டே இருப்பாங்க. போடு அப்படிங்கிறார். ஓகே தரையோட தரையாக தட்டி விடப்பட்ட பந்து. ப்ரோ இவங்க வேணுங்கண்ணா, வேறு ரெண்டாவது ரன்லாம் வேணாம் ப்ரோ, டப்புன்னு வேணுங்கண்ணா விடுற மாதிரி விட்டுட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சு அவுட் ஆக்கிடுவாங்க. இது ஆக்ஷன் மேடம். ஓகே லாஸ்ட்டு பாலு ஒரு சிக்ஸா, சிக்ஸு அவ்வளோதான் ப்ரோ, இந்த பாலோட முடிஞ்சது ப்ரோ. ரெண்டு ஓவரில் அவர்களின் டார்கெட்டை முறியடித்து டீம் இந்தியா வான் த மேட்ச் கைஸ். அவ்வளோதான், 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சரியால சிக்ஸு, நான் சொன்னேன்ல ப்ரோ, இஷான் கிஷன் வந்தார்னா முடிச்சு வச்சுருவாரு ப்ரோ. சரியால அதிரடியான ஆட்டக்கிறார் ப்ரோ. இங்கிலாந்து டீம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியா ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. கோட்டை வந்ததில் தாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்களா. அந்த பேருக்குலாம் சூப்பர் சூப்பராக விளாண்டுருக்கேன் ராம் ப்ரோ, சொன்ன மாதிரி விளாண்டுருக்கீங்க அப்படின்றாங்க. ஓகே 2 ஓவரில் 39-1 என்ற இலக்கில் டீம் இந்தியா வெற்றி பெற்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா இஷான் கிஷன் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கான பரிசு தொகை இதோ 2.5 லட்சமா. பாவிகள் அவ்வளோ கொடுக்குறாங்க ப்ரோ, சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா போய் சொல்லலாம் அப்படின்றாங்க. இருங்க இதை அந்த ஓரமாக வச்சிட்றேன். நான் உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை சொல்லுங்கள். மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? மேட்ச் கிடக்குதுக்கிறத நீங்கள் வந்து ராம் ப்ரோ சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாப்பில் இந்த பெருந்தன்மையான இஷான் கிஷானை பாராட்டி மறந்தாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா மக்களை.